வணக்கம். இன்றைய சிறுகதை, கதையின் பெயர் காடு. அந்த காட்டுக்குள் வேட்டைக்காரன் ஒருவன் பொறி வைத்து கொண்டிருந்தான். மிருகங்களை பிடிப்பதற்காக பொறி வைத்து கொண்டிருந்தான். தான் வைத்த பொறியில் தெரியாமல் தன் காலை வைத்து துடித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த மரவெட்டி, நீ வேட்டையாடும் விலங்குகளுக்கும் இப்படிதானே துடிக்கும் என்று விடுவித்தான். நீ மரங்களை வெட்டுகிறாயே, அதற்கும் உயிர் இருக்கிறது என்று கேட்டான் வேட்டைக்காரன். நான் பட்டு போன மரங்களையே வெட்டுகிறேன் என்றான் மரவெட்டி. நீ எப்படி இருந்த விலங்குகளையா வேட்டையாடுகிறாய் என்று கேட்டான். அமைதியாக இருந்த வேட்டைக்காரன், நாளை முதல் நானும் உன்னுடன் மரம் வெட்ட வருகிறேன் என்றான். இருவரும் பேசியதை கேட்டிருந்த காடு மிகவும் மகிழ்ந்தது. மகிழ்ச்சியாக இருவருக்கும் குளிர்ந்த காற்றுகளை வீசியது. எனவே நண்பர்களே, நாமும் பிறரை துன்புறுத்தும் அளவு செயல்களை செய்யாமல் நாமும் மகிழ்ந்து வாழ, பிறரையும் மகிழ்வித்து வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி.